இந்த இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது பிடி பாடத்தில் மூன்றாம் அலகான விண்மீன்கள் என்ற அலகிலிருந்து இந்தியாவின் தேவைகளும் உள்வளத் திறமைகளும் என்ற பாடத்தை பார்க்க இருக்கிறேன். இந்த பாடம் நமது மறைந்த நமது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் எழுதியது. அப்துல் கலாமை பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும், என்றாலும் சில குறிப்புகளை கூறுகிறேன். இவர் பிறந்தது ராமேஸ்வரம், தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அக்டோபர் 15 1931 பிறந்த இவர் 11வது குடியரசுத் தலைவராக திகழ்ந்தார். இவர் சிறந்த அறிவியலாளரும் நிர்வாகியும் ஆவார். இவர் எழுதிய நூல்கள் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். இவர் 2015 ஜூலை 27 இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவர் எழுதிய அந்த இந்தியாவின் தேவைகளும் உள்வளத் திறமைகளும் பற்றிய இந்த பாடத்தில் அவர் என்னவெல்லாம் கூறியிருக்கிறார் என்பதை தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்தியாவினுடைய தேவைகள் என்னென்ன? பல கோடி ஜனங்களின் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் சிறந்த கல்வி, கல்வியும் கலைகளும், அனைவருக்கும் வேலைவாய்ப்பு என அனைத்தும் கிட்ட வேண்டும். இதுதான் இந்தியாவினுடைய இப்பொழுதுள்ள தேவை. சரி, இந்த உள்வளத் திறமை என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட சில வளத்துறைகளில் சிறந்த முடிவுகளையும் விளைவுகளையும் குறுகிய காலகட்டத்தினுள் அடைய இயலும் அளவுக்கு நம்முள் இருக்கும் நமக்கே உரித்தான சில வலிமைகள் என்று கூறலாம். அதாவது உள்வளத் திறமைகள் என்றால் நம் உள்ளே இருக்கும் திறமைகள், நமக்கே உள்ள திறமைகள். பலருக்கு பல திறமைகள் இருக்கும் இல்லையா? நான் முன்னமே சொன்னேன், இவர் சிறந்த அறிவியலாளர் நிர்வாகி என்று. இந்த நிர்வாகி என்பவருக்கு தான் இந்த திறமைகள் கூடுதலாக வேண்டும். குறிப்பிட்ட சில வளத்துறைகளில் சிறந்த முடிவுகளையும் விளைவுகளையும் குறுகிய காலகட்டத்திற்குள் அடைய இயலும் அளவுக்கு நமக்குள் இருக்கும் நமக்கே உரித்தான சில வலிமைகள் என்று கூறலாம். அப்போ இந்தியாவினுடைய தேவைகள் என்னெல்லாம்? அதாவது வறுமை ஒழிக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் சுகாதாரம் கொடுக்கப்பட வேண்டும், கல்வியும் கலைகளும் வேலைவாய்ப்பும் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ இந்தியாவினுடைய தேவை இது, உள்வளத் திறமை என்றால் இது. இனி இது இரண்டையும் சேர்த்து இந்தியாவை நாம் எவ்வாறு முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்பது தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்தியா என்பது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது, பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. இதற்கு பல பலங்களும் உண்டு, பலன்களும் உண்டு, பலவீனங்களும் உண்டு. ஒரு நாடு என்றாலே பலன்களும் இருக்கும், பலவீனங்களும் இருக்கும் இல்லையா? நம்ம இந்தியா என்பது ஒரு சிறந்த நாடு, வளர்ந்த நாடு என்று நாம் படித்திருக்கிறோம். இதில் பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்றார்கள் என்பது நமக்குள் அறிந்த ஒரு உண்மை. அதே வேளையில் சராசரி கல்வி வாய்ப்பும் சாதாரண பணி அணிவும் உடைய அன்றாட பிழைப்புக்கே அல்லாடும் துர்பாக்கியசாலிகளும் உள்ளனர். நல்ல படித்தவர்களும் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களுக்கு படித்தவர்களும் உண்டு. அதே மாதிரி அன்றாட தேவைக்கு அல்லாடுகின்ற சாதாரண பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்களும் இந்தியாவில் உண்டு. நாம் சில நாடுகளை பார்த்திருக்கிறோம். நமது இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். அதில் பார்த்தால் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே அளவு தாழ்ந்த, அதாவது சாதாரண வசதிகள் கூட இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் இந்தியாவில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவர்களிலிருந்து எப்படி அந்த உள்வளத் திறமையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். கொண்டு அந்த உள்வளத் திறமையை கண்டுபிடித்து எவ்வாறு நாம் இந்தியாவை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தில் அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்.
இது போன்ற பிரச்சனைகள் சிக்கொண்டு நாம் மூச்சு திணற வேண்டியதில்லை. இங்கு அரைமுறை பாக்கியசாலிகளுமே புதிய தொழில்நுட்பம் திறமைகளையும் அவற்றை செயல்படுத்தும் முறைகளையும் எளிதில் உள்வாங்கி திறன் உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான உண்மை. நாம் முன்னமே பார்த்தோம், சாதாரண தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், சாதாரண பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடியவர்கள். என்றாலும் இந்திய மக்களுக்கு ஒரு சிறப்புண்டு. என்னவென்றால், சாதாரண பள்ளிக்கூடங்களில் சாதாரண தேவைகள் கூட இல்லாத மக்கள் கூட சிறந்த திறமைகளை உருவாக்கி கொண்டு திறன் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான உண்மை என்கிறார் அப்துல் கலாம் அவர்கள். இந்த நவீனப்படுத்தப்பட்ட கல்வி அவர்களுக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த அணுகுமுறையும் அறிவியும் இலகுவாக உள்வாங்கி கொண்டு அந்த செயல்களை செய்வதில் இந்தியர்கள் என்பவர்கள் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். குறிப்பாக பெண்களிடையே கல்வி அறிவின்மை அச்சமூட்டும் நிலையில் இருந்தாலும் பொருளாதார செயல்பாடுகள் புதிய வடிவங்களுக்கு ஏற்ப பல துறை சார்ந்த பெரும்பான்மை மகளிர் தங்களை உடனுக்குடன் பண்படுத்தி கொண்டனர் என்பது உண்மை. பொதுவாக பார்த்தீங்களா, பெண் கல்வி என்பது ஒரு பின்தங்கிய காலகட்டம் இருந்தது. என்றாலும் நம் இந்திய பெண்கள் என்பவர்கள் இந்திய மக்களே சிறந்த அணுகுமுறைகளை உட்கொண்டு அந்த திறமைகளையும் கைக்கொண்டு செய்யக்கூடியவர்கள் என்று கூறினார். குறிப்பாக பெண்களிடையே கல்வியறிவு குறைவாக இருந்தாலும் மக்கள் அந்த திறமைகளை கையாண்டு உட்கொண்டு பண்படுத்தி கொண்டனர் என்பதுதான் உண்மை. நம் நாட்டின் மகத்தான தொழில்நுட்ப சாதனைகள் பலவும் ஆயிரக்கணக்கான இளம்பெண்கள் ஆடவர்கள் இவர்களுக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பங்கள், நாம் இந்த தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருக்கிறோம் என்று சொன்னால் அதில் பெண்கள் தொடாத துறைகள் இல்லை என்று சொல்லலாம். அதுபோல் சிறந்த இளைஞர்களும் எல்லா சாதனைகளையும் படைத்து வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் சாதாரண பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் பயின்றவர்கள். இந்தியா பூர்வீகம் கொண்ட பல லட்சம் பேர் உலகின் பல்வேறு பாகங்களில் தங்கி பணிபுரிகிறார்கள். இந்த ஆடவர்களும் சரி பெண்களும் சரி அனைவருமே சாதாரண பள்ளிக்கூடங்களில் சாதாரண கல்லூரிகளில் படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வேறு நாடுகளில் எல்லா பாகங்களும் இந்திய பெண்களும் சரி ஆடவர்களும் சரி பல துறைகளிலும் சிறந்த முறையில் பணியாற்றி வருகிறார்கள் என்பதும் உண்மை. இவர்கள் அனைவருமே இந்திய தொழில்நுட்ப பயிலகங்கள், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மிக உயர்ந்த ஒரு நிறுவனம். அதில் படித்தவர்கள் அல்ல, சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள். இதை ஐஐடி என்று சொல்லுவார்கள். நமது அப்துல் கலாம் அவர்கள் கூட அங்கு படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இவர்கள் எல்லாம் இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்தவர்கள் அல்ல, சாதாரண பள்ளிக்கூடங்களில் படித்து தங்களுடைய திறமைகளை வளர்த்தி கொண்டு அந்த உள்வள திறமைகளை பெருக்கி கொண்டு பல துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இந்தியாவின் சாதாரண நிறுவனங்களிலிருந்து வந்தவர்களே. இதில் மருத்துவர்கள், பொறியியலாளர், தொழில்நுட்பவாதிகள், தாதியர், ஓவியர், எழுத்தாளர், இதழாளர், கணக்கு பதிவாளர், கணக்கர், ஆசிரியர் என பல்வேறு பதவிகள் வகிப்பவர்களும் உண்டு. ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்திலிருந்து சாதாரண கல்லூரிகளிலிருந்து படித்தவர்கள் வேறு நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், இந்த பணிகள் எல்லாம் இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் வந்து உள்வள திறமைகளை பெருக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது உண்மை. சமீபத்தில் இந்திய கணிப்பொறி மென்பொருள் அற்புதம் நிகழ்த்தியவர்கள் எல்லாருமே சாதாரண இளம்பெண்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இந்தியர்கள் நிறைய பேர் வேலை செய்ய காரணம் என்னன்னு சொன்னால், இந்திய மக்களுக்கு உடல் உழைப்பு என்பது சிறந்த ஒரு அவர்களுக்கு சிறப்பான ஒன்று. அதேபோல் அவர்களுடைய உள்வள திறமைகள் என்பதும் ஒரு சிறப்பான ஒன்று. இதனால் தான் இளம்பெண்கள் எல்லோருமே இந்திய கணிப்பொறியில் கணிப்பொறி மென்பொருள் அற்புதம் நிகழ்த்தியவர்கள். அவர்களால் சரளமாக இங்கிலீஷ் பேச முடியாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர்களெல்லாம் சாதாரண பள்ளிக்கூடங்களில் சாதாரண கல்லூரிகளில் தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள். சாதாரண பள்ளிக்கூடத்தில் பயின்றால்
சரளமாக ஆங்கில வழி கல்வியில் பயிலாமல் சாதாரண தமிழ் மீடியத்தில் படித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து ஆங்கிலம் சரளமாக பேச முடியவில்லை என்றாலும் உலகளாவிய வணிக போட்டியில் உயர்ந்து நிற்கிய போதிய அளவுக்கு கணிப்பொறி இயங்கும் விதிமுறை கையேடுகளை வாசித்து கணிப்பொறிகளை இயக்குவதில் நிபுணத்துவம் பெற அவர்களால் முடிகிறது. இதற்கு காரணம் என்னது? இது வந்து காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய திறமைகளுக்கு மொழி ஒரு தடையில்லை என்பது ஒரு உண்மையாகும். திறமைகளுக்கு மொழி ஒரு தடையில்லை என்பது ஒரு உண்மையாகும். இந்தியாவின் மனித வள ஆதாரம் நம் தலையாய உள்வளத் திறமைகளில் ஒன்றாகும். நாம் முன்னாடி அவர்களுடைய திறமையை பார்த்தோம், உள்வளத் திறமைகளையும் பார்த்தோம். ஆனால் இனி மனித வள ஆதாரம் என்பதும் முக்கியத்துவம். இதில் வந்து இந்தியாவினுடைய பலம் இதுதான். திறமையற்றவனுக்கும் பயிற்சி வழங்கியும் திறமைசாலிக்கு மேலும் சிறந்த திறமைகள் ஊட்டியும் படித்தவர்களுக்கு கூடுதல் சவாலான புதிய சூழ்நிலைகளை உருவாக்கியும் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சேவை பிரிவுகளில் பொருளாதார செயல்பாட்டுக்குரிய வடிகால் அமைத்து தரவும் முடிந்தால் இந்தியர்கள் தம் இலக்குகளை சென்றடைவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை வென்று உன்னத உயர்வும் அடைவர். அதாவது எல்லா திறமைகளும் இருந்தாலும் இதில் இந்தியா என்பது இவர்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்கிறது என்றால் திறமையற்றவர்களுக்கு பயிற்சி வழங்கியும் திறமைசாலிகளுக்கு மேலும் சிறந்த திறமைகளை ஊட்டியும் அவர்களை சிறந்த புதிய சூழ்நிலைகளில் உருவாக்கியும் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சேவை பிரிவுகளில் பொருளாதார செயல்பாட்டுக்குரிய வடிகால் அமைத்து தரவும் முடிகிறது. இது ஒன்றுதான் இந்தியர்களுடைய இலக்குகளை சென்றடைவதற்கு மட்டுமல்லாமல் அவற்றை வென்று உயரவும் உன்னத உயர்வும் அடைய செய்கிறது. இந்த பலமான நாட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நாட்டின் அடுத்து வரும் எதிர்கால நடவடிக்கைகள் அடிப்படை இதுவே இந்திய மனித ஆற்றல்களின் அணிவகுப்பை நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும். அப்போது இந்தியர்கள் வந்து சிறந்த கல்வி தகுதி உடையவர்கள். கல்வி ஒரு பொருட்டல்ல. அவர்கள் சாதாரண பள்ளியில் படித்தாலும் அவர்கள் வந்து சிறந்த உள்வளத் திறமைகளோடு செயல்படக்கூடியவர்கள் என்று கூறுகிறார். இந்தியாவின் மற்றும் ஒரு உள்வள வலிமையானது அதனுடைய அடிப்படை இயற்கை வளம். எனவேதான் அன்றே மருது காசி பாடினார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று. நமது நாடு இயற்கையாகவே எல்லா இயற்கை வளங்களையும் நீர்நிலையாக இருந்தாலும் சரி, காடுகளினுடைய வளமாக இருந்தாலும் சரி, மலைகளினுடைய வளமாக சேர்ந்தாலும் சரி, எல்லா வளங்களையும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவின் தாதுக்களும் கனிம வளப்படிவங்களும் செறிவாகவோ சீரான ரகத்திலோ இல்லாவிட்டாலும் கூட அவற்றில் பெரும்பாலானவை மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. எஃகு மற்றும் அலுமினிய தாது வகைகள் இங்கு ஏராளம். நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றாலும் அதிசய உலோகமான டைட்டானியம் முதல் பல அபூர்வ மண் தாதுக்கள் இங்கு பெருமளவில் உள்ளன. இந்த அபூர்வ மண் தாதுக்களை நாம் உபயோகப்படுத்தவில்லை என்றாலும் அவர்கள் வந்து மிகுதியாக நம்முள் இருக்கின்றன. இன்னும் பல்வேறு வளங்களும் ஆற்றல் மூலங்களும் பொதிந்து கிடக்கும் நீண்ட நெடும் கடற்கரை நம் நாட்டில் இருக்கிறது. நிலத்தடி வளங்களை கூடுதலாக செலவழித்து வரும் பட்சத்தில் நாம் எதிர்கால தேவைக்குரிய ஆற்றல் மூலங்கள் இவையே மேற்கொண்டு நம் நாட்டின் கடலடி வளங்களை இன்னும் நிறையவே ஆராய வேண்டியுள்ளது. இப்படி இந்தியா வந்து இயற்கையாகவே நிறைய வளங்களை கொண்டுள்ள ஒரு நாடு. இந்த சீரான ரகத்திலோ அல்லாவிட்டாலும் கூட பெரும்பாலான மிகுதியான அளவில் எஃகு மற்றும் அலுமினிய தாது வகைகள் வந்து ஏராளமாக நமது நாட்டில் இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக பயன்படுத்த கொள்ளவில்லை என்றாலும் இந்த அதிசய உலோகமான டைட்டானியம் என்ற ஒரு உலோகமானது நமது இந்தியாவில் ஏராளமாக கிடைக்கிறது. இதை வைத்து நாம் இன்னும் முன்னேற வேண்டும் என்பதுதான் அப்துல் கலாம் ஆசிரியருடைய உண்மை. இவற்றுடன் வாழ்க்கை வளங்களுக்கு உகந்த அதிசிறந்த அடித்தளம் இங்கு இருக்கிறது. செறிவான பல்லுயிர் பெருக்கம்
தேவையான சூரிய வெளிச்சம், பயோடைவர்சிட்டி என்று கூறுவார்கள். அதாவது எனது பல்லுயிர் செறிவான பல்லுயிர் பெருக்கம் தேவையான சூரிய வெளிச்சம். இந்த அலுமினிய வகைகள், அந்த டைட்டானியம் இவையெல்லாம் இருந்தாலும், இயற்கை வளங்கள் இருந்தாலும், நமது நாட்டினுடைய இயற்கை சூழ்நிலை எவ்வாறு இருக்க வேண்டும் அது வந்து நமக்கும் உகந்ததாகத்தான் இருக்கிறது. பொதுவாக நமது நாடு மிகுந்த சூடு உடைய நாடாகவும் இல்லை, மிகுந்த குளிருள்ள நாடாகவும் இல்லை. அந்த காலநிலை என்பது சரிசமமாக நம்மால் கிரகிக்க முடிந்த அளவுக்குத்தான் காலநிலை மாற்றங்கள் கூட இந்தியாவில் நிகழ்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகின் நுண்மாதிரி வடிவம் என்று குறிப்பிடும் அளவுக்கு ஆர்க்டிக் குளிர் பிரதேசம் தொட்டு வெப்பமண்டலம் பசுமை காடுகள் வரை, தரிசு பாலைகள் வரை, வேளாண் விவசாயத்திற்கு பல ஏற்ற பலதரப்பட்ட பருவச்சூழல் திறம்பட தேக்கி வைக்க முடியாது போனாலும், குறைவின்றி பொழிந்து தள்ளும் மழை வளம் அனைத்தும் இங்கு உண்டு. பார்த்தீங்கன்னா, மழை வளம் இல்லாத நாடல்ல நமது இந்திய நாடு. இயற்கை வளம் மிகுந்த நாடு என்றாலும் அந்த இயற்கை வளத்திற்கு முதன்மையானதாக விளங்கக்கூடியது மழை. இந்த மழை இல்லை என்றால் எந்த ஒரு நிலத்திலும் உயிர்கள் வாழ முடியாது, அவர்களுக்கான உணவு உற்பத்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது இந்திய நாடு இயற்கை வளங்களை கொண்டிருந்தாலும் அதிகமான மழையை கொண்டிருக்கின்றது. எனவே இந்த முன்னாடி சொன்ன எல்லா திறமைகளும் சேர்ந்து வந்தாலும் இயற்கையும் நமது இந்தியாவிற்கு சிறப்பானதாகவே இருக்கின்றது என்று ஆசிரியர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த குறைவின்றி பொழிந்து தள்ளும் மழை வளம் அனைத்தும் இங்கு இருக்கிறது. விளக்கி கூறுவதானால், நம் நாட்டில் பெய்யும் வருடாந்திர மழைப்பொழிவை இந்திய பரப்பளவு முழுவதும் நிரப்பினால் 1 மீட்டர் உயரம் வருமாம். அதாவது ஒரு வருடாந்திர காலம் முழுவதும் பெய்யக்கூடிய மழை நீரை சேகரித்து நிரப்பினால் 1 மீட்டர் உயரம் அளவு அந்த நீர் தரைமட்டத்தில் நிற்கும் என்று, அந்த அதுவும் அவ்வளவையும் தேக்கி வைக்க முடிந்தால் மட்டுமே இந்தியாவின் தொழில்நுட்ப தொலைநோக்கு 2020 நிறைவேறும் என்று அங்கே கூறினார். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி சொன்ன உள்வளத் திறமைகள், இந்திய மக்கள் வந்து தேவைகள் வந்து மிக சாதாரணமாக இருந்த மக்களானாலும் கூட அவர்களுடைய உள்வள திறமைகள் வந்து சிறப்பானதாக அமைந்தது. அவர்கள் சாதாரண பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் படித்தால் கூட அவர்களுடைய உள்வள திறமையின் காரணமாக, ஆடவர்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, உள்வள திறமைகளின் காரணமாக பல்வேறு நாடுகளில் பணிபுரிகின்றனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கணிப்பொறி நுண்பொருள் அதில் கூட அவர்கள் வந்து சிறந்த நிபுணர்களாக நிபுணத்துவம் பெற்று இருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திறமையை படித்தவர்களுக்கு கூடுதலாக நமக்கு பயிற்சிகளை கொடுத்து, படிக்காதவர்களுக்கு அதுக்கு தகுந்த பயிற்சிகளை வழங்கி நாம் மக்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் என்பதும் உண்மை. அப்போ இவ்வாறு எல்லா சூழ்நிலைகளுமே இந்தியாவிற்கு ஏற்றதாக இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் எல்லாத்திலுமே முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை பெற்று சிறந்து விளங்கினோமானால், இந்த திறமைகளை எல்லாம் கொண்டு நாம் இந்தியாவை 2020 முன்னேற்றமடைய செய்ய முடியும் என்று கூறுகிறார். இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று, நாம் 2020 கடந்து வந்துவிட்டோம் இல்லையா, ஆனால் இவர் சொன்ன அனைத்து துறைகளிலும் நாம் முழுவதுமாக வெற்றி பெறவில்லை என்றாலும் கொஞ்சமாவது வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இனி பார்த்தீங்கன்னா, இந்த அன்று விவேகானந்தர் கூறினார், 100 இளைஞர்களை கூடு, திறமையான 100 இளைஞர்களை கூடு, நான் நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்று. மாணவர்களே, நாம் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன பாதையில் நடப்போமானால், நாம் இளைஞர்கள், வருங்கால இந்திய இளைஞர்கள், இந்திய குடிமக்கள், நாம் நினைத்தால் 2020 நடைபெறாமல் இருப்பதை இன்னும் 5 வருடங்களோ அல்லது 10 வருடங்களோ கூட நம்மளுடைய திறமைகளை மேம்படுத்தி உள்வள திறமைகளை, எல்லா மனிதர்களுக்கிடையுமே எல்லா மனிதர்களுக்குள்ளும் திறன்கள் உள்ளன,
அதை வெளிக்கொணர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்து நம் நாட்டை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த அப்துல் கலாம் அவர்கள் கூறினார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை அந்த அவர் எழுதிய நூலில் வந்து இந்தியா 2020 என்ற நூலில் இவ்வாறெல்லாம் கூறியிருக்கிறார். என்னாலும் நாம் 2020 கடந்து வந்தோம் என்றாலும் இன்னும் காலம் கனியவில்லை என்றாலும் நாம் இனி முன்னேற்றம் அடைந்து நாம் முன்னேற்ற இந்தியாவை முன்னேற்றமடைய செய்து இந்தியாவில் உள்ள இயற்கை வளங்களையும் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் என்று கவலைப்படாமல் நம்மளுடைய திறமைகளை வளர்த்தி கொள்ள வேண்டும். ஆங்கில வழி கல்வியில் தான் படித்தால்தான் திறமைசாலிகளாக இருக்க முடியும் என்பது நான் முன்னமே சொன்னேன். திறமைக்கு மொழி ஒரு தடையில்லை, மொழி ஒரு தடையில்லை. அது ஆங்கிலத்தில் ஆனாலும் சரி தமிழில் ஆனாலும் சரி நாம் படிப்பது புரிந்து கொள்வது என்பது நமது தாய்மொழியில் தான் மிக சிறப்பாக அமையும். எனவே திறமைக்கு மொழி ஒரு தடையில்லை. சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் என்ற தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்மளுடைய திறமைகளை பெருக்கிக் கொண்டு நமது இந்திய நாட்டை முன்னேற்றமடைய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு. இனி இதில் உள்ள செயல்பாடுகள் என்னவென்றால், அறிவியலின் வளர்ச்சி ஆக்கத்திற்கா அழிவிற்கா என்ற தலைப்பில் நடைபெறும் பட்டிமன்றத்தில் உரையாற்றும் ஏதேனும் ஒரு தலைப்பிற்கு பட்டிமன்ற குறிப்பு தயார் செய்யுங்கள். இன்றைய நிலையில் இந்த அறிவியலின் ஆக்கம் என்பது வளர்ச்சி என்பது ஆக்கத்திற்கா அழிவிற்கா? அறிவியலின் வளர்ச்சி பெருகி கொண்டே போகிறது, அது ஆக்கத்திற்கு வழிகொழுகிறதா அல்லது அழிவிற்கு வழிகொழுகிறதா என்பது பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. அதில் இரண்டு தலைப்புகளுக்குமே, இதில் ஒரு தலைப்பிற்கு பட்டிமன்ற குறிப்பு தயார் செய்ய சொல்லியிருக்கிறான். நீங்கள் முடிந்தவரை இரண்டு தலைப்புகளுக்குமே பட்டிமன்ற குறிப்பு தயார் செய்யுங்கள். அடுத்து அந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வரலாறு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அவர்களுடைய வரலாறை வைத்து ஒரு வரலாற்று குறிப்பு எழுதலாம். அப்துல் கலாம் அவர்களுடைய வரலாறு இணையதளத்தில் போனால் நிறைய கிடைக்கும். பாடப்புத்தகத்தில் மிகுந்த சுருக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். இதுவும் அவர் இறப்பதற்கு முன்னால் எடுக்கப்பட்ட பாடம் என்பதால் இறப்பு தேதி கூட இல்லை. நீங்கள் இணையதளத்திலிருந்து நிறைய அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து வரலாற்று குறிப்பு எழுதலாம். அந்த வரலாற்று குறிப்பை வைத்து தன் விவரப்பட்டியல் ஒன்று தயார் செய்யலாம். அறிவியலின் வளர்ச்சியின் நன்மை தீமைகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதலாம். அவ்வாறு அந்த அறிவியலின் வளர்ச்சி ஆக்கத்திற்கு அழிவிற்கா என்ற பட்டிமன்ற குறிப்பு, அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பு, அந்த வரலாற்று குறிப்பின் அடிப்படையில் ஒரு தன்விவரப்பட்டியல், அடுத்து இந்த அறிவியலின் வளர்ச்சி ஆக்கத்திற்கா அழிவிற்கா அல்லது நன்மையும் தீமையும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதலாம். இந்த செயல்பாடுகள் எல்லாம் எழுதி உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து அவைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.